உங்க பேருக்கா? காவியா. இது ரொம்ப கேஷுவலா பேசுங்க. ஓகே ஓகே பேசுங்க. போர் சூழலுக்கு நடுவுல ஏதோ ஒரு இடத்துல ஒரு பூ பூக்க தான் செய்யும். இப்போ நமக்கு பொதுவா என்ன என்ன கேட்டிருக்கும் மைண்ட்ல, கை தட்டுறதோ இல்லைனா கேட்கறதோ தாங்க. ஆனா இந்த கைன்றது என்னன்னா முழுக்க முழுக்க ஒரு பிடி சோறா வந்து கொடுக்கும். தமிழகம் திரும்பவும் ஊரடங்கு நோக்கி போய்கிட்டு இருக்குது. ஊரடங்கு சமயத்தில் பலர் உணவுக்கு கஷ்டப்படுறாங்க. இப்படி பசியில் இருக்கும் பல வயிற்றுக்கு தரும் ஒரு பிடி அன்பு தான் திருநங்கைகளின் இந்த முயற்சி. இது வந்து போரூர் சைடில் இயங்கிட்டு வர ஒரு கிச்சன், 2 கிச்சன் இருக்குது. நார்த் மெட்ராஸில் ஒரு கிச்சன். போன வருஷம் கொரோனாவால் 2020 கொரோனாவால் எல்லா உலகமே பாதிக்கப்பட்டது. அதில் நாங்கள் ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டோம். ஏன்னா எங்களுக்கு இருக்கிற பிரதான தொழிலாக பார்த்திங்கன்னா பாலியல் தொழில் செய்கிறதோ இல்லை கடைக்கடையாக போய் காசு கேட்குறதோ. முழு ஊரடங்கு போட்டதால் கடைக்கடையாக போய் காசு கேட்குறதும் பாதிக்கப்பட்டது, பாலியல் தொழிலும் பாதிக்கப்பட்டது. அதனால் நாங்கள் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற சூழ்நிலை வந்துச்சு. அப்போ எங்களுக்கு எல்லாருமே பொருள் இந்த மாதிரி மளிகை பொருள்லாம் கொடுத்து உதவும் போது எங்களுக்கு அதிலேருந்து நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச எங்கள் சர்க்கிளில் இருக்கிற மிகவும் ஏழைப்பட்ட குடும்பத்துக்கு நாங்களுக்கெல்லாம் அவங்கள அதிலேருந்து நாங்கள் கொஞ்சம் கொடுத்தோம். அந்த சாப்பாடால் ஒரு சிலர் இறந்து போனது வந்து மிகவும் வந்து நான் மட்டும் இல்லை என்னுடைய திருநங்கைகள் நண்பர்களையும் வந்து அதிகமாக பாதிச்சது. ஸோ அப்படி தான் வந்து நாங்கள் யோசித்தோம், சரி நம்ம வந்து இந்த திருநர் கிச்சனை வந்து உருவாக்குவோம் அப்படின்ற மாதிரி வந்து நாங்கள் பிளான் பண்ணோம். நாங்கள் ஏற்கனவே வந்து திருநங்கைகள்லாம் சமையலில் ரொம்ப ஆர்வமாக இருப்போம். சின்ன வயசுலேருந்தே எங்களுக்கு வந்து அந்த சமையல் கற்றுக்கணும், சமையலில் ஈடுபடணும் அப்படின்றது ரொம்ப ஆசை. அப்போ நாங்கள் நிறையா சமைச்சிட்டு இருக்கோம். நிறையா ஆர்டர்லாம் வெளியே வந்தால் அந்த மாதிரி சமைச்சு கொடுப்போம். நான்வெஜ்ஜு வெஜ்ஜு எல்லாமே சமைச்சு கொடுப்போம். ஒரு நெருடலோடு தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். எப்படி இருக்குமோ எதாக இருக்குமோ, ஏன்னா நம்ம கம்யூனிட்டிக்குள்ளேயே தானே நான் இது வரையிலும் நம்ம சுற்றி சுற்றி சக்கரம் அடிச்சிட்ருக்கோம். அதனால் இப்போ நான் கம்யூனிட்டியை போய் புதுசாக சந்திக்க போகிறோம் நம்மபோது இது நாங்கள் கொஞ்சம் வருடலோட ட்ரையல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் அது வந்து ட்ரையல்லையே எங்களுக்கு வந்துட்டு 100% சக்ஸஸ் கிடைச்ச பிறகு தான் நாங்கள் வந்துட்டு இதில் இறங்கணும். மனசுக்கு வந்து ரொம்பவே நிறைவான ஒரு சந்தோஷமாக இருந்தது. நான் என்ன செய்தது உனக்கு என்று கேள்விகள் கேட்பது எதற்கு, நீ என்ன செய்தாய் அதற்கு, அந்த நன்மை வந்து சேரும் உனக்குன்னு ஒரு பாடல் இருக்குது. அதுபோல் மக்கள் என்ன செய்கிறாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க வேண்டாம். மக்களுக்கு நம்ம செய்கிற சேவையிலே நம்மளை ஏற்றுப்பாங்க. பத்தாவதுக்கு என்ன சொல்கிறதுனாக்கா, எங்களுடைய திறமைகளை காட்ட இது ஒரு வாய்ப்பாக இருக்குது. அதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் ஒரு நடிகை மட்டும் இல்லை, சமைக்கவும் தெரியும். என்ன நான் குக்கிங் சொல்கிறதுக்கே எனக்கு சந்தோஷமாக இருக்குது. எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு இந்த இது மாட்டது ரொம்ப எதிர்பார்க்காத ஒன்று. ரொம்ப சந்தோஷம். பா சுட சுட பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இப்படி தயாராகிற உணவை 2 குழுக்களாக பிரிஞ்சு பொதுமக்கள்கிட்ட இதை கொடுக்குறாங்க. இந்த பக்கம் வடபழனி ரூட்லேருந்து நாங்கள் போகிறோம், இல்லை நீங்கள் போங்க. ஒருத்தர் வந்து இந்த பக்கம் இருந்து பைபாஸ்லேருந்து இந்த பக்கம் வந்து அப்படியே கோயம்பேடு ஜாயின் பண்ணி அப்படிக்க வந்துருக்கோம். புரியுதா? நான் காலையில் சாப்பாடு கொடுக்க போகும்போது, டிஃபன் கொடுக்க போகும்போது, ஒரு வயசான ஒரு அம்மாவும் அப்பாவும் சாப்பாடு எதுவுமே இல்லை. அது எத்தனை நாள் சப்பாத்தின்னு தெரியல. ஒரு மாதிரி ரொம்ப அப்படியே ட்ரை ஆகி போய் காஞ்சி போய் அது மேலே வந்துட்டு ஏதோ ஒரு பொடியெல்லாம் போட்டுட்டு அதை வச்சு சாப்பிட்டுருந்தாங்க. நாங்கள் இந்தங்கம்மா சாப்பாடுன்னு சொன்னதும் அவங்க முகத்தில் ஒரு சந்தோஷம், என்ன குடுமா குடுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்தோஷம் பார்க்கும்போது எனக்கும் ஒரு சந்தோஷம் வந்தது. இன்றைக்கி நாங்கள் ரோட்டில் போயிட்டுருக்கோம். ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவர் எங்களுக்கு பார்த்து சல்யூட் பண்ணுறாரு. மார்னிங் நாங்கள் டிஃபன் கொடுக்கும்போது ஒரு டிராஃபிக் போலீஸ் எங்களை பார்த்துட்டு தம்ஸ்அப் காமிச்சிட்டு போகிறாரு. அதெல்லாம் ஒரு எங்களுக்கு என்ன சொல்கிறது, அவங்க எங்களை பார்த்து எங்களை நிற்க வச்சு நீங்கள் நல்லா பண்ணுறீங்கம்மான்னு சொல்லி அப்ரிஷியேட்லாம் பண்ணணும்லாம் நாங்கள் ஆசைப்படலை. இல்லை ஒருத்தவங்களோட அப்ரிஷியேஷனை வாங்கணுன்றதுக்காக இந்த வேலையை நாங்கள் பண்ணலை. எங்களுக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்குது இந்த வேலையை பண்ணுறதுனால. இந்த சுகிக்காரங்க கூட பார்த்துட்டு லைக்கெல்லாம் பண்ணுற மாதிரி சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லி காமிச்சாங்க. அது பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்தது. அது உங்களுக்கு எவ்வளோ பெருமையாக இருந்துச்சு, சந்தோஷமாக இருந்தது அந்த இடத்துல. எனக்கு அவங்களால பண்ண முடியல, யாரோ ஒருத்தங்க பண்ணுறாங்கன்ற சந்தோஷம் அவங்களுக்கும் இருக்குது, எங்களுக்கும் இருக்குது. அதை பார்த்து மதியானத்துக்கு என்னக்கா செய்யுங்க? சாம்பார் சாதம். சாம்பார் சாதம், கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, பீன்ஸு, கேரட்டு, நூக்குள் எல்லாம் போட்டு கதம்ப சாதம் மாதிரி பண்ணுறோம். பருப்பு, அரிசி எல்லாம். மதியத்துக்கு வந்து சாம்பார் சாதம், நிறைய காய்கறிகள்லாம் போட்டு. ஏன்னா இப்போ நாங்கள் பேக்கிங் பண்ணி கொடுக்கணும், குறிப்பிட்ட நேரத்தில் அவங்களுக்கு போய் சேரணும். அப்படின்னும்போது ஒரு பொரியல், ஒரு குழம்பு அந்த மாதிரி வச்சு பேக்கிங் பண்ணி அவங்களுக்கு டைமுக்கு போய் சார். அதனால் எல்லா காய்கறியுமே போட்டு ஒரு சத்தான உணவாக சாம்பார் சாதம் செஞ்சு பேக் பண்ணி எடுத்துகிட்டு போய் கொடுக்குறோம். சமைக்கிற மக்கள் மட்டும் இல்லாமல், பேக்கிங் பண்ணுற மக்கள் மட்டும் இல்லாமல், கொண்டு போய் சேர்க்குற மக்கள் எல்லாருக்குமே இந்த COVID-19 கவர்மெண்ட் சொல்லியிருக்கக்கூடிய அத்தனை ப்ரோட்டோக்காலையும் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். 1 hour ஒன்ஸ் வந்து சானிடைஸ் பண்ணிகிட்டே இருப்போம், இடத்த க்ளீனாக வச்சுப்போம். ஏதாவது ஒரு சின்ன சின்ன குப்பைகள் கிடந்தால் கூட அதை எல்லாத்தையுமே எடுத்து சேகரித்து ஊற வைக்கிறது. இந்த மாதிரி ஒரு செல்ஃப் ப்ரோட்டோக்காலும் ஹைஜீனியும் நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறோம் எங்கள் கிச்சனில். ஒரு சூழல் வந்து இந்த விஜய் டிவி வேறு எதுனா ஒரு டிவியில் வந்து அந்த குக்கு வித் கோமாளி அந்த மாதிரிலாம் சமைச்சிட்டு ஜாலியாக இருக்கும்போது அதில் எல்லாமே பார்ட்டிசிபேட், அதில் நம்மளால் கலந்துக்க முடியலன்ற ஒரு சூழல் இருந்தது. ஆனால் இங்கே நாங்கள் அந்த ஒரு விஷயத்தை இந்த 2 வாரமாக நாங்கள் எடுக்கும்போது எங்களுக்குள்ளே ஒரு மன மகிழ்ச்சியாகவும் இருக்குது. நாங்கள் வந்து ஒரு ஹைஜெனிக்கான ஒரு உணவு வந்து நம்ம தயாரித்து தரோம். 3 வேளையும் ஒரு திருநங்கை சாப்பிட்றாங்க, துப்புரவு தொழிலாளர்கள் சாப்பிட்றாங்க, மாற்றுத்திறன் கொண்ட பெண்கள் சாப்பிட்றாங்க, குழந்தைகள் சாப்பிட்றாங்க, முதியோர்கள் சாப்பிடும்போது எங்களுக்கு மற்றவங்களை சாப்பிட வச்சு அழகு பார்க்குறதுன்றது ரொம்ப தாய்க்கான ஒரு அங்கீகாரம் இப்போ தான் எங்களுக்கு கிடச்சிதோ அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு ஒர்க்கிங் கிளாஸ் கம்யூனிட்டி இன்னொரு ஒர்க்கிங் கிளாஸ் கம்யூனிட்டியை வந்து பார்க்குற ஒரு பார்வை. அதுவும் குறிப்பாக வந்து என்ன சாப்பாடு ஒரு ஆதாரமே என்னன்னா ஒரு சாப்பாடு தான் ரொம்ப முக்கியம், ஓகேவா? அப்படிப்பட்ட ஒரு சாப்பாடு கிடைக்காத ஒரு இடத்துல அது புரிஞ்சிக்கிறது தான் பார்க்குறது. காலையில் 6 மணிக்கு எழுந்துப்போம். 8, 8:45 அந்த டைமுக்குலாம் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருவோம் காலையில் ஃபஸ்ட்டு. அப்புறம் லன்ச் வந்து 12:30 அப்படி கொடுப்போம். ஈவினிங் நைட்டு வந்து டின்னர் வந்து ஒரு 7:30க்கெலாம் கொடுத்துருவோம். அதிகமாக ஹோட்டல்லையே நாங்கள் வாங்கி சாப்பிட மாட்டோம், வீட்டிலையே சமைச்சி தான் சாப்பிடுவோம். அது ஒரு ஆர்வமாக நான் சமைப்பேன். நிச்சயமாக வந்து நம்ம வீட்டில் எவ்வளோ தான் நம்ம கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டாலும் அதில் நிறைய அன்பு, நிறைய அக்கறை, நம்ம தான் சாப்பிட போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சு நம்ம எல்லாம் சமைக்கிறோன்னா அந்த சமையல் உண்மையிலேயே டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி அது எப்படி அதில் நம்ம லவ் போடுறோம், நம்ம நம்ம நம்மளுக்கு பிடிச்சவங்க சாப்பிட போகிறாங்க. நாங்கள் இப்போது பால் ஃபங்க்ஷன்னு சொல்லுவாங்க, ஒரு திருநங்கை அறுவை சிகிச்சை செஞ்சாங்கன்னா 40 நாள் கழித்து அவங்களுக்கு கொண்டாட்டம் வைப்பாங்க. அந்த கொண்டாட்டத்துக்கு ஒரு 300-400 பேர் வரைக்கும் வராங்கன்னா அந்த ஃபங்க்ஷனுக்குலாம் நாங்களே சமைப்போம். நாங்களே பிரியாணிலாம் பண்ணுவோம், நாங்களே குழம்பெல்லாம் பண்ணி, நாங்களே ஸ்வீட்ஸ் எல்லாம் பண்ணி, நாங்களே சமைச்சு நாங்களே கொண்டாடிப்போம். அதனால் அது ஒரு பெரிய புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. இந்த மாதிரி எங்களால் 500-1000 பேருக்கு கூட சமைக்க முடியும். அப்போ எங்கள் அம்மா, எங்கள் அக்காலாம் சமைக்கும்போது நாங்கள் போய் பக்கத்தில் உட்காந்துப்பேன். இந்த டிஷ்ஷுக்கு என்னென்ன போடணும், இந்த குழம்புக்கு எப்படிலாம் செய்யணும் போது அவங்க நீ தான் இதெல்லாம் கேட்குற, நீ போகணும். சில பேர் வந்து எங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அப்படி சொல்லலனாலும் நாங்கள் அவங்க செய்கிறதெல்லாம் பார்த்துட்டே இருப்போம். ஸோ அப்போது ஒரு ஒரு நாள் நம்மளும் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு செய்யும்போது அவங்களே பாராட்டுவாங்க. சார் பரவாயில்ல, நல்லா செஞ்சுருக்கையே, குழம்புலாம் நல்லா செஞ்சுருக்கும் போது அது சந்தோஷம். அப்போ அதை மறுபடியும் செய்யணும் அப்படி நாங்கள் கற்றுக்கிட்டது தான். அதையும் வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாகவும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாகவும் செய்யணுன்ற ஒரு ஆர்வம் எங்களுக்குள்ளே இருக்குது. எங்களுடைய முன்னோர்கள் திருநங்கை இருக்காங்க, அவங்க நிறைய பேர் சமையல் கலையில் வல்லுநர்களாக இருக்காங்க. ஸோ என்னோடய குரு ஒருத்தருங்க இருக்காங்க, அவங்கக்கிட்ட அவங்க வந்து ஒரு பெரிய சமையல் கலைஞர் தான். அவங்க கூட கொஞ்ச நாள் இருந்ததுனால அப்போ அவங்க கூட இந்த மாதிரி பிரியாணி செய்கிறது, வெஜிடபிள் ரைஸ் செய்கிறது, இதெல்லாம் நான் கற்றுக்கிட்டேன். அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது கொஞ்சம் மீன் குழம்பு இந்த மாதிரி நான்வெஜ் ஐட்டம்ஸ்லாம் செய்யலாம் கற்றுக்கிட்டு இப்போ நான் ஒரு நல்லா சமையல் இன்றைக்கி என் ஃபேமிலி வீட்டுக்கு போனேன்னா கூட என்ன தான் சமையல் பண்ண சொல்லுவாங்க, நீ சமைச்சா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும், நாங்கள் அந்தளவுக்கு செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி என்ன தான் சமைக்க சொல்லி அவங்க சாப்பிடுவாங்க. அந்த விதத்தில் எனக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்குது. இந்த உலகத்தில் எந்த வீடை நீங்கள் தட்டினா உங்களுக்கு உணவு கிடைக்குமோ தெரியாது. ஒரு திருநங்கையோட வீட்டை, ஒரு திருநர் வீடை வந்து நீங்கள் தட்டினீங்கன்னா அந்த வீட்டில் உங்களுக்கு ஒரு சாப்பாடு போகும். பசியை தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அன்புன்னு சொல்கிறாங்க. நீ இது கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அன்பு அப்படின்றது எங்கே கிடைக்கப்பெறாத தனக்கான அன்பு பாசம் அரவணைப்பு கிடைக்கப்படாத ஒரு மனிதர்கள் இன்னொரு மனிதர்கள்கிட்ட கிடைக்காம போகுது. சமூகமாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி. அன்பை வந்து நாங்கள் எப்படி வெளிக்காட்டுற முடியும்னு தெரியல. அப்போ வந்து இந்த உணவு மூலிமா ஒரு கைப்பிடி உணவுன்றல ஒரு கைப்பிடி வந்து ஒவ்வொருத்தருடைய அன்பை வந்து நாங்கள் அவங்களுக்கு கொடுக்குறோம். அதை அவங்க வந்து உணவாக எடுத்துக்கிறாங்களோ என்னவோ, ஆனால் நாங்கள் வந்து எங்கள் அன்பை அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி தான் நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். ஒடுக்கப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். என்னதாலும் நம்ம அவங்க என்னதான் நம்மளை ஒடுக்குனாலும் நம்ம வந்துட்டு ஒரு அன்பை நம்ம காமிப்போம். அந்த அன்பு மூலயமா ஜெயிப்போம். அன்பு என்றைக்குமே தோக்காதுன்ற ஒரு இதுவில் தான் நாங்கள் வந்துட்டு இந்த இனிஷியேட்டிவ் எடுத்தோம். இந்த உலகத்தில் வந்து இந்த அன்பும் இந்த பேரன்பும் வந்து தொடர்ந்து ஏதோ ஒரு விதத்தில் நடந்துகிட்டே அந்த அன்பு தான் எங்களுக்கு வேணும். அந்த அன்புக்காக தான் இந்த ஒரு கைப்பிடி அன்பை நாங்கள் அவங்களுக்கு செலுத்துவோம். அன்பு ஜெயிக்கும், கண்டிப்பாக ஜெயிக்கணும்.